ஹாய் நண்பா நண்பிகளே, வெல்கம் பேக் டு வின்ஸ் டேலண்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம காடையை வச்சு நம்ம சேனலில் இன்றைக்கி பண்ணுறோம். இந்த ரெசிபி வந்து காடை கிரேவி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ரெண்டு காடை யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப வளர்க்கும் போல் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த வீடியோ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ காடை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான ஆயில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு வந்து கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் ஒரு 3 லவங்கம். நெக்ஸ்ட்டு வந்து 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணி இது ரெண்டுமே நல்லா ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அடுத்து தான் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் மசாலா ஆட் பண்ண போகிறோம். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், நெக்ஸ்ட் வந்து சால்ட் தேவையான அளவு, ரெண்டும் நல்லா வதக்கியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகா பொடி, ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனல் ஆல்ரெடி குழம்பு மிளகா பொடி எப்படி பண்ணுற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அங்கே போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு க்ளீன் பண்ண காடை ஆட் பண்ணிக்கலாம். காடை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி இன்றைக்கி நான் ஆட் பண்ணுற அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ml ஆட் பண்ணுறோம். 2 காடைக்கு 300 ml போதும். ஸோ நீங்கள் வந்து 4, 6 காடை அது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் மசாலா டபுள் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டரும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. காடை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கொதி வந்தோன்னே உப்பு காரம் பார்த்துக்கலாம். காரம் கரெக்டாக இருந்துச்சு, உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ உப்பை ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ ஜென்ரலாக நான்வெஜ் பண்ணுறப்போ உப்பு ஸ்டார்டிங் நிறைய போடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ காடையும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து சிம் பண்ணிடணும். ஜஸ்ட் சிம் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் குக் பண்ணால் போதும். டேஸ்ட்டான காடை கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.